அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011 சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, ஸோ எம்சிக்யூ அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எல் சிஜிஎல் எக்ஸாம்ஸை எஸ்எஸ்சியை பேட்டர்ன் லேட்டஸ்ட் பேட்டர்னாக எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செஷனை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சென்சஸில் இருக்க முக்கியமான ஃபேக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேயில் பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேலையும் வரலாம், சென்சஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சென்சஸ் எப்போ எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபாதர் ஆஃப் த இந்தியன் சென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி வால்டேயர் அப்படிங்கிறத ஃபாதர் ஆஃப் த இந்தியன் சென்சஸ், ஓகேங்களா. ஸோ தந்தை அதாவது இந்தியாவின் மக்கள் தொகை அப்படிங்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி வால்டேயர் ஃபஸ்ட்டு எப்போ வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா. ஸோ யார் இருக்கும்போது, எந்த ஆங்கிலேய வயசாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு சென்சஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லார்ட் மேயோ அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ பிரபு மேயோ அப்படிங்கிறவர் 1872 தான் ஃபஸ்ட் டைம் எடுத்தாங்க. பட் அது கம்ப்ளீட்டடாக எடுக்கலை, ஓகேங்களா. ஸோ சென்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல, ஓகேங்களா. ஒவ்வொரு சமஸ்தானமாக அப்படி இருந்தனால அவங்களால கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ண முடியல இந்தியாவில். ஆனால் ஃபஸ்ட் டைம் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1872. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் சென்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒழுங்கான கம்ப்ளீட்டடாக எப்போ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருடங்கள் கழித்து 1881 எடுத்தாங்க, ஓகேங்களா. ஸோ லார்ட் மேயோ அப்படிங்கிறவர் அப்போதைக்கு பிரிட்டிஷ் வைஸ்ராயாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸாக எடுக்கும்போது 1881 கம்ப்ளீட்டாக எடுத்தாங்க. அது அப்போதைக்கு யார் வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர் இருந்தார். லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறவர் இருந்தார் தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்கிற எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த நம்ம சென்சஸ் எடுப்பாங்க அப்படின்னு லாஸ்ட்டாக 2011 தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021 ஆக்சுவலாக 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். 5 வருடங்களுக்கு ஒரு முறை எது நடக்கும், நமக்கு ஓட் எலெக்ஷன் நடக்கும், ஓகேங்களா. ஒரு மாதிரி 10 வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டீரியா இருக்கும், ஓகேங்களா. ஸோ உமன்ஸ் எவ்வளோ, மென்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து சைல்டு எவ்வளோ, அர்பன் ஏரியா எவ்வளவு, அப்புறம் வந்து ரூரல் ஏரியா எவ்வளோ, ரூரலில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் டேட்டா எடுப்பாங்க. அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரும். அதில் பார்த்தீங்கன்னா நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த சென்சஸ் பார்த்தீங்கன்னா Article 243 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சென்சஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட், ஓகேங்களா. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அது 1872 லார்ட் மேயோ அப்படிங்கிற ஒரு வைஸ்ராயாக இருந்து எடுத்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டடாக ஒரு சிங்க்ரனஸ் ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் சென்சஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா 1881 லார்ட் ரிப்பன் பிரபு இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சென்சஸ் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1947 அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ முதல் முதல்ல மக்கள் தொகை எடுத்தாங்க அப்படின்னா 1951 எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் கீழே அதை எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 1948. அதுக்கப்புறம் சில கிரிட்டீரியாஸ்லாம் இருக்கு. இந்த சோசியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிற அந்த SECC அப்படிங்கிற அந்த மெத்தடை எந்த சென்சஸில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட்டாக நடந்த 2011 நடந்த சென்சஸில் தான் எடுத்தாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. 1931 இருந்து பட் 2011 தான் இதை லாஸ்ட் டைம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னென்ன அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் நாட் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரியும் உங்கள்கிட்ட கேட்கலாம். அதனால தான் இந்த டேட்டா எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கேஸ்ட் நேம், ஓகேங்களா. ஸோ ஜாதி கணக்கெடுப்பும் அது வழியே ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு எல்லாமே கொடுக்கறதுக்காக இந்த சோசியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் இந்த 2011 சென்சஸை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் இருந்தார், MWM ஈல்ட் அப்படிங்கிறவரு இருந்திருக்காரு அப்படின்றது சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்சஸ் ஃபஸ்ட்டு இந்தியா ரிஜிஸ்டர் ஜென்ரல் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் த இண்டிபெண்டன்ட், ஓகேங்களா. ஸோ அது வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இருந்தது பார்த்தீங்கன்னா
ஆர்ஏ கோபாலசுவாமி அப்படிங்கிறவரு இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க, இது இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் இன் இந்தியா ஃபஸ்ட் இன் உமன் அப்படிங்கிறதுலேருந்து கொஸ்டின்ஸும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ 2011 சென்சஸை பற்றி பார்ப்போம். அதில் இருக்கிற ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்க ஓகேங்களா, ஒரு 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 விஷயம் நடக்குது அப்படின்னா அது இப்போ ஒலிம்பிக் நடக்குதுன்னா அதுக்கூட ஸ்லோகன் சொல்லுவாங்க, தீம் சொல்லுவாங்க, அப்புறம் மஸ்கட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சென்சஸ்க்கு என்ன மஸ்கட் 2011 இருந்துன்னு அதுக்கு இப்போ நமக்கு அதுக்கப்புறம் எடுக்க கிடையாது. 2021 கோவிட் வந்தனால நம்ம அதை எடுக்கல, அதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் குவஷன் பேப்பர் ஆகட்டும், நமக்கு இப்போ கேட்குற டிசிஎஸ் பேட்டர்ன் படி 2011 இருந்த சென்சஸை தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துங்க. அப்போது 2011 ஸ்லோகன் என்ன அப்படின்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் அதோட ஸ்லோகனாக சொல்கிறாங்க ஓகேங்களா. அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட ஸ்லோகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மஸ்கட் அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் மாதிரி அது சம்திங் ஏதோ பண்ணியிருப்பாங்க இல்லை, ஒரு ஒலிம்பிக் இல்லை பேரா ஒலிம்பிக் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஒரு பொம்மைப்படம் மாதிரி ஒன்று வைப்பாங்கப்பா. அந்த மாதிரி வந்து இதுக்கு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ உமன் எனுமரேட்டர் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த படத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா 2011 நடந்த சென்சஸ்க்கு யார் வந்து சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியாவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் சந்திரமௌலி அப்படிங்கிறவர் இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது சென்சஸ் 2011 பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியமானது, இதை தாண்டி கேட்பாங்களாங்கிறத விட இது பேசிக்காக சென்சஸ் பற்றி நமக்கு தெரிய வேண்டியது ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு ஏரியாவில் இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4% இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ஏரியா பரப்பளவு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்க அப்படின்னா 121.05 crores அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷனில் எவ்வளோ வந்து இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5%, அதாவது அப்ராக்சிமேட்டாக 1/5 ஓகேங்களா. ஸோ 1/5 வந்து இந்தியர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வேர்ல்டு பாப்புலேஷனில் சொல்கிறாங்க. அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.3%. ரூரல் அப்படின்னா கிராமம் ஓகேங்களா. ஸோ நகர்ப்புறம் கிராமப்புறம் இதெல்லாம் கேட்கலாம் கேட்காமையும் போகலாம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் எல்லாமே. கொஞ்சம் ஹார்ட் லெவலில் கேட்கணும் அப்படின்னா இது மாதிரி கேட்பாங்க. லார்ஜஸ்ட் ரூரல் பாப்புலேஷன் எங்கே இருக்குது ஓகேங்களா, மிகப்பெரிய ஓகேங்களா. ஸோ அதிகமான கிராமப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான பாப்புலேஷனும் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அர்பன் பாப்புலேஷன், அர்பன்னா நகரம் ஓகேங்களா, மிகப்பெரிய அதாவது அதிக எண்ணிக்கையில் கொண்ட நகர்ப்புற மக்கள் தொகை எந்த ஸ்டேட்டில் எந்த மாநிலத்தை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிளியரா. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப் இன் இந்தியா ஓகேங்களா. ஸோ குரூப் எங்கே இருக்கு, அதாவது பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த எந்த குரூப் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீல் அப்படிங்கிறது பழங்குடியினர். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 37.7% ஓகேங்களா. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் அதாவது டோட்டல் எஸ்டி பாப்புலேஷனில் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸில் 37.7% வந்து இந்த பிகில் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஓகேங்களா. அது அது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்காங்க, மேக்ஸிமம் அதிகமாக எந்த ஸ்டேட்டில், எல்லா நிறையா ஸ்டேட்டில் இருப்பாங்க, சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அஸ்ஸாம் அந்த மாதிரி அந்த ஏரியாவில் எல்லா இடங்கள்லையுமே இந்த இந்த பழங்குடியினர் இருக்காங்க. அதிகமாக எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி மத்திய பிரதேசத்தில் அதிகமாக இருக்காங்க, இது ஒரு க்வெஸ்சன்ஸாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செகண்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இது, அப்போ ஃபஸ்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அதிகமாக இந்தியாவில் பேசப்படுற மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் அதிகமாக ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு அடுத்து செகண்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷாக ஸ்போக்கன் லாங்குவேஜாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்காலி இருக்குது ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா கிளியரா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம்னு தமிழில் சொல்லுவாங்க. செக்ஸ் ரேஷியோ ஆவரேஜாக இந்தியாவோட ஆவரேஜ் செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 919 அதாவது 100 அதாவது 1000 1000 இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே அதாவது மேலே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்க அதாவது ஆண் குழந்தை, மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தை ஓகேங்களா. ஃபீமேல் குழந்தைய ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதாவது சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஓகேங்களா. சைல்டு வேற நார்மலாக அடல்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒன்று ஓகேங்களா. ஸோ 919 1000 அப்படின்ற மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது. அதே மாதிரி ஹையஸ்ட்டு சைல்டு செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா. 972 கிளியரா. ஸோ அதே மாதிரி லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது, 834 இருக்கு ஓகேங்களா. இது எல்லாமே 1000 1000 மேல் இருந்தாங்கன்னா அந்த 1000 மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சென்சஸ் 1977 எடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஹையஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட் எது ஓகேங்களா, அதிக மக்கள் தொகை கொண்ட
மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானேல இருக்குது. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 கோடி பேர் வந்து அந்த தானே டிஸ்ட்ரிக்டில் அந்த மாவட்டத்தில் இருக்காங்க. மிக அதிகமான மக்கள் தொகை கொண்டது இது எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டில் இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி லோயஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பேங்க் அப்படிங்கிற டி பேங்க் வேலி அப்படிங்கிறது இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 7948 பேர் இருக்காங்க. இந்த டேட்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸோட PDF நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதோட வீடியோ ஆக்சுவல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான ஆப்லேயுமே இருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அதிகமான ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. எம்டிஎஸ் கோர்ஸஸோ எஸ்எஸ்சி கோர்ஸஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கே போர்ஷனில் இது இருந்திருக்கும். ப்ளஸ் நம்ம யூடியூபுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி பார்த்துக்கோங்க. இதோட PDF ஆல்ரெடி இப்போ நம்ம கோர்ஸஸ்லையும் கொடுத்துருப்போம், ப்ளஸ் டெலகிராம்லேயும் கொடுத்துருப்போம். இப்போயுமே இந்த வீடியோவை ரீ அப்லோட், அதாவது இந்த PDF-ஐ நான் ரீ அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன் சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். நமக்கு அபியஸாக தெரியும் ஊசிடா. எவ்வளோ பேர்? அப்ராக்சிமேட்டாக 20 கோடி பேர். மோஸ்ட் பாப்புலேட்டட் யூனியன் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1.67 கோடி பேர் இருக்காங்க. லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் எது, மிக மக்கள் தொகை குறைவான மாநிலம் எதுன்னு கேட்டால் சிக்கிம் தான். எவ்வளோ? 6 லட்சம் பேர். ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் பாப்புலேட்டட் யூடி, அதாவது யூனியன் டெரிட்டரிஸில் எது வந்து லீஸ்ட் பாப்புலேட்டட், மிக குறைந்த மக்கள் தொகை கொண்டது எப்படின்னா லட்சத்தீவுகள். அப்ராக்சிமேட்டாக 64,000 பேர். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடர்த்தி டென்சிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் அங்கே வாழ்கிறாங்க, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக, ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 382 பேர் வாழ்கிறதா சொல்கிறாங்க. இல்லை அப்ராக்சிமேட்டாக ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே கால்குலேட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ஓகேங்களா, மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் பீகார் தான். 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 1106 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த டேட்டா எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க. இந்த PDF-ஐ நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூடி, அதாவது யூடிங்கிறது யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியில் ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அது வந்து இது வந்து ஸ்டேட்டு, இது வந்து யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கு டென்சிட்டி ஆஃப் இந்தியா, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் இவங்களை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,320 பேர் இருக்காங்க. 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அவங்க பேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வித் லோயஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், இது ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். எவ்வளோனா 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 17 பேர் தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி வித் லோயஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? ஸோ 46. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? டென்சிட்டி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ பார்ப்போம். செக்ஸ் ரேஷியோ ஆல் ஓவர் இந்தியா. ஓகேங்களா? சைல்டு செக்ஸ் ரேஷியோ வேறு, நார்மலாக செக்ஸ் ரேஷியோ குழந்தைகள் பாலின விகிதம் வேறு, அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் வேறு. இது அடல்ட்டு டீனேஜ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வரும். ஓகேங்களா? அது பார்த்துக்கோ. அந்த இப்போ சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 919. பட் இங்கே செக்ஸ் ரேஷியோ எவ்வளோனா 943 பேர். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டில் எது ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குன்னா கேரளாவில். நமக்கு அப்படிசாக தெரியும். கல்வியறிவு அதிகம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாலும் கேரளா தான். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பாலின விகிதம் கொண்டது. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1084, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள், குழந்தைகள் பெண்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து யூனியன் டெரிட்டரியில் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்குது. 1037 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் 879 செக்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி யூடியில், யூனியன் டெரிட்டரியில் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எதுனா டாமண்டி. ஓகேங்களா? ஸோ 618 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரேசி ரேட், அதாவது கல்வியறிவு விகிதம். ஸோ இந்தியாவில் ஓவராலாக எவ்வளோ கல்வியறிவு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால், அதாவது பார்த்தீங்கன்னா 74.04% ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, உமனோட லிட்ரேசி ரேட் எவ்வளவு,
மென்னோட ஒரு லிட்ரேசி ரேட் இருக்கும். முன் உமன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.46%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 82.14%. கிளியரா? அடுத்த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் லிட்ரேசி ரேட் நமக்கு தெரியும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கேரளா தான். எவ்வளவு 94% வந்து ஹையஸ்ட் லிட்ரேசி, அதாவது அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டால் கேரளா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியில் எது அதிகமான கல்வியறிவு கொண்ட மாநிலம் எது அப்படின்னு, அதாவது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91.8%. கிளியரா? அதே மாதிரி ஸ்டேட்டில் லோயஸ்ட் லிட்ரேசி ரேட், ஓகேங்களா? ஸோ மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா பீகார், 61.8%. ஓகேங்களா? அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் லோயஸ்ட் லிட்ரேசி ரேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாகர் நகர் ஹவேலி அப்படிங்கிற எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76.2%. கிளியரா? ஸோ இது பார்த்துக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க டோட்டல் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 16.2% இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் காஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன் மக்கள் தொகை எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான், ஊப்பியில் தான் அதிகமான ஸ்கெடியூல் கேஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2% இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது யார், எஸ்டியில் அதிகமாக இருக்கிறது யார், எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்ஸாக நம்ம சொல்ல, அதாவது ஷார்ட்டாக இதை தான் சொல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதோட கிளாஸோட இந்த கிளாஸோட PDF நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துக்கோம். டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெய்லி குவிசஸ் வரும், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? எஸ்எஸ்சியில் சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வரப்போகுது. ஸோ அதனால் தொடர்ச்சியாக படிங்க, தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோட அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த கிளாஸோட PDF டெலகிராமில் கொடுத்துறேன், ஜாயின் பண்ணி இந்த PDF-ஐயே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.